கண்டிப்பா வருவா சரியா பை அசோக் குட் நைட் ஓகே குட் நைட் அறிவு இருக்கா உனக்கு அவளை எதுக்கு இங்க வர சொல்ற கேக்குறேன்ல ஸ்வேதா பதில் சொல்ல அவளை எதுக்கு இங்க வர சொன்ன ஏனா அவ பெரிய மனுஷியா அவ கையால மோதிரத்தை வாங்கி போடணும்னு சொல்ற உங்களுக்கு புரியலையா அவளை பொறாம படுத்துறதுக்காக நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன் अशोक आसपोड मरमु अशोको चिति आसपांग अशोक हिंदी वर्द मुंद विद्या अट मरम अगर सब पे नंबिका इनकी अशोक पी अशयते सुनारो அதுக்கப்புறம்தா பிரச்சனையே ஆரம்பிச்சது அதனால அவ வரணும் மம்மி தான் ஆசைப்பட்ட அஷோ தான் விரும்பின வாழ்க்கை தனக்கு இல்லாம போறத அவ பார்த்து தவிக்கணும் கண்ணெதிர ஒரு காதல கசக்கி போடுறதுனா என்னன்னு அவளுக்கு நான் புரிய வைக்க போறேன் अब कयाल मोदरते एड़त्त कुड़कनु मम्मी अद वांगी अशो ये वेरल्ल पोड़नु अद पाकर अप्पो अवलुकु पत्तिकिट वरादु आना अन्द नेरत्तिल अवलाल एदुवुमे सेय्य मुडियादु கல்யாணத்துக்கு சாட்சியா மட்டும் தான் நிக்க முடியும் என்ன நோகடிக்க நினைச்சவளுக்கு நான் கொடுக்க போற அதிகபட்ச தண்டனை இதுதான் मुखमे सरी என்னன்னு சொல்றது நாம ஒன்னு நினைக்கிறோம் விதி வேற பக்கம் இழுத்துட்டு போகுது நாம ஆடுற ஆட்டத்துக்கும் விதி ஆடுற ஆட்டத்துக்கும் வாழ்ற காலம் பூரா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஏன்கா இப்படிலாம் பேசுற அசோக்குக்கு கல்யாணம் ஆக போதேன்னு கவலைப்படுறியா
சச்சே, நான் எதுக்காக கவலைப்படணும்? சொல்ல போனா அவர் லைஃப்ல செட்டில் ஆகிறது எனக்கு சந்தோஷம்தான். இல்லக்கா, நீ போய் சொல்ற. எத்தனையோ வருஷமா உன் மனசுக்குள்ள அந்த அசோக்கன் நினைச்சிட்டு இருந்திருக்க. இப்போ சம்பந்தமே இல்லாம திடீர்னு எங்க இருந்து ஒருத்திய காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர் சொல்லும் போது உன் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. பத்தாத குறைக்கு உன் ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அம்மா உனக்கு கல்யாணம் பண்றேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? என்னக்கா பேச மாட்டேங்கிற? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அம்மா கிட்ட போய் பேச வேண்டியதானே? ஹாஸ்பிட்டல் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொன்னாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போதைக்கு அவங்க உயிரை காப்பாத்திருக்காங்களே தவிர அம்மா இன்னும் குணமாகல. அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரியோ அவங்க மனசு நோக்கிற மாதிரியோ எந்த விஷயமே அவங்க காதல விழக்கூடாது. உன்னை தெரிஞ்சுக்க, உங்க ரெண்டு பேரை விட அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை கெடுற மாதிரி நான் நடந்துக்கிட்டா அது அம்மாவால தாங்கிக்கவே முடியாது, துடிச்சு போயிடுவாங்க. உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கேக்கா. உனக்கு ஏன்க்கா இப்படி ஒரு கஷ்டம்? அதான் சொன்னல, விதிக்கு நம்மளோட விளையாடி பார்க்கணும்னு ரொம்ப இஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் துரத்தி துரத்தி அடிப்போம், முடியலனா கீழே விடறப்ப பார்த்துக்கலாம். சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும். எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறமா நாம மட்டும் உட்காந்து கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நீ போய் தூங்க, நான் வரேன். போ. மேடம், யாரு? கொரியர் வந்திருக்கு. கல்யாணிங்கிறவங்க என் பொண்ணுதான். ஒரு நிமிஷம். கல்யாணி, கல்யாணி, கொரியர் வந்திருக்கு. வா. என்னமா? சொல்லு. கல்யாணி, குக்கர் விசில் வந்துருச்சு, கொரியர் வந்திருக்கு, வாங்கி. இந்தாங்க மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். என்ன இது? யார் அனுப்பியிருப்பா? விரிச்சு பார்ப்போம். ஏதோ கொரியர் வந்துச்சு. என்ன கொரியர் அது? அது அது ஒண்ணும் இல்லம்மா. என்ன? காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. ஏண்டி காலேஜ்ல இருந்தா? டெய்லி நீ காலேஜுக்கு தானே போயிட்டு வந்துட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க? அதெல்லாம் இல்லம்மா, அது அப்ளிகேஷன்
எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்திருக்கு, அது கொரியர்ல தான் வரும். அத நான் தான் அனுப்பணும். சரி சரி, ரொம்ப முக்கியமா தான் இருக்கும், கரெக்டா ஃபில் பண்ணி அனுப்பு சரியா? சின்னடி, சீத்து கழுவுட, வா வா வா, சரி வா, சீக்கிரம் போ. என்ன திமிர் இருந்தா இந்த மாதிரி ஒரு போட்டோவை நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருப்பான். அவன சும்மா விட மாட்டேங்க. அமைதியா இரு. யார் இப்படி செஞ்சிருப்பாங்க? என்னக்கா இப்படி கேக்குற? அந்த ரஞ்சித் தான். அவன் தான் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுவான். அவன் ஜெயில இருக்கான். இது லோக்கல் கொரியர்ல இருந்து வந்திருக்கு. ஜெயில இருந்து போஸ்டல் மூலமா தகவல் அனுப்பலாம். கொரியர்ல அனுப்ப முடியாது. அவன் ஜெயில தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வெளியில இருப்பானுங்க? இந்த மாதிரி ஒரு போட்டோவை அனுப்ப சொன்னா அவனுங்க அனுப்ப போறானுங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அவன்தான்க்கா. அவனை தவிர இந்த மாதிரி வேலையை வேற யாரும் பண்ண மாட்டாங்க. காதல விடல. எதுக்காகடா அப்படி பண்ண? எதுக்காக என் தங்கச்சிக்கு அப்படி ஒரு போட்டோ அனுப்பின? உன்னால அப்படி என்ன சாதிக்க முடிஞ்சது? அதனால அப்படி ஒரு போட்டோ அனுப்பிச்சா உடனே எங்க அம்மா பாத்துருவாங்களா? எங்க அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு, ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு, எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சி மூஞ்சில காதி துப்புவாங்க. அவ தவிக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷம் அதானே? வந்ததுல இருந்து எதுக்கு இப்படி துளிக்கிட்டு இருக்க நீ? இப்ப யார் என்ன பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு துடிக்கிற? இங்க பாரு, நீ லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க. உனக்கு எனக்கு பிரச்சனைனா தைரியமா என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க. பத்தாத குறைக்கு இப்ப அவளை மிரட்ட வேற ஆரம்பிச்சுட்ட. ஹலோ, நான் உன் தங்கச்சிக்கு எதையும் அனுப்பல. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. இத பார், எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா பேசு. நடிக்காத. கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை நீ எதுக்கு என் தங்கச்சிக்கு அனுப்புற? போட்டோ அனுப்புனா என்னத்துக்கு? என்னத்துக்குன்னு என்ன கேக்குற? நீ பதில் சொல்லு. உன்னை தெரிஞ்சுக்க, நான் நல்லவன் இல்லதான், உன் தங்கச்சி வாழ்க்கைய கெடுத்தவன் தான். இப்போ உன் தங்கச்சி கர்ப்பமா இருக்கானா அதுக்கு காரணம் நான் தான். இவ்வளவு மேட்டர் ஓப்பனா ஒத்துக்கிறவன ஒரு போட்டோ அனுப்பியிருந்தனா அனுப்புனன்னு சொல்ல மாட்டேனா? ஆஃப்டர் ஆல், ஒரு போட்டோ அனுப்புறதால என்ன பெருசா ஆயிடும் நினைக்கிற நீ? ஏமா, அவளுக்கு வயித்துல குழந்தைய கொடுத்துவ. நானே இன்னும் முழுசா உயிரோடு தான் இருக்கேன். அதுவும் பாதுகாப்பான இடத்துல சேஃப்டியா சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு போட்டோவை அனுப்பி நான் எதுக்கு காபரா கலப்பணும்? தேவைப்பட்டா நானே வந்து நிக்க போறேன். அதை விட்டுட்டு சின்ன புள்ளத்தனமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ அந்த போட்டோவை அனுப்பலையா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு? அனுப்புனா ஆமான்னு சொல்ல போற. நான் அவளுக்கு எந்த போட்டோவையும் அனுப்பல. அவளுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்டோ, எவனுக்கு என்ன காண்டோ, எதுக்காக போட்டோ அனுப்பி வச்சானோ எவன் கண்டான்? ஏ, ஓப்போ, ரொம்ப சூடாகாம முதல்ல உன் தங்கச்சியை போய் விசாரி. நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது, என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ. பாவப்பட்ட கேஸ் தான் போல இருக்கு. போட்டோவை இவன் அனுப்பலனா அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. எழுதியாச்சு. ஐயர் சொன்ன பூஜை சமாளிஸ்டையும் சேர்த்துருமா?
மாமா, லிஸ்ட் எல்லாம் ஓவர். இதுல எழுதி இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு போனாலே கரெக்டா இருக்கும். சரிமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீயும் யோசிச்சு பாரு. ஒன்னு ரெண்டு விட்டு போயிருந்தா உடனே எடுத்து வச்சிருமா. அங்க பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. டேய் அசோக், சிதி இங்க வா. ஏண்டா நிச்சயதார்த்தத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க? ஏங்க சித்தி, நீங்க வேற. இந்த ஊர்ல எனக்கு யாருமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஃப்ரெண்ட்னு சொன்னா அது வித்யா மட்டும்தான். நானே அவளை நேரடியா போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலாமே. வேண்டாம் அசோக், விட்டுரு. ஏன் சித்தி ஒரு மாதிரியா இருக்கீங்க? வித்தியா வரதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சித்தி நீங்க தானே இப்ப சொன்னீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிடுன்னு. அப்புறம் என்ன, நான் வித்தியாவை கூப்பிட போறேன், அதுல என்ன சித்தி தப்பு? வேண்டாம் சொல்றேன்ல, விட்டுறேன். அத ஏன்னு கேக்குறேன். வித்யாவுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குடா. உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற அதே நாள்ல தான் அவளுக்கு நிச்சயம் நடக்க போகுது. என்கிட்ட வித்யா ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லலன்னா பரவாயில்ல, விட்டுடு. அவ கல்யாணங்கிறது அவங்க அம்மாவோட விருப்பம். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதைத்தான் அவளால செய்ய முடியும். இப்ப என்ன, உனக்கு நிச்சயம் நடக்க போற அதே டைம்ல அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அவ்வளவுதானே? அவளும் நல்லா இருக்கணும் இல்லையா? அது நல்ல விஷயம் தான் சித்தி, நான் அதை தப்புன்னு சொல்லல. பட் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, வித்யா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாளே. அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கலாமே. வைதபாய் நான் கேட்கணும்னு நினைச்சேன், வித்யா இன்னைக்கு வேலைக்கு வரல. அவ இனிமே வேலைக்கு வரமாட்டா. அவ அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. டேய் என்னடா பேசுற, கல்யாணம் ஆக போறோம், எப்படி வேலைக்கெல்லாம் வருவா? இல்ல தாத்தா, எனக்கிடமோ இது சரியா படல. எதுடா சரியா படல? உனக்கு நிச்சயம் நடக்கிறது நல்லதா தானே படுது, அதே மாதிரிதான் அவளுக்கும். ஐயோ சித்தி, நான் அதை பத்தி பேசல. ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வித்யா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். கரெக்டா இப்படி அதே டேட்ல அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது அவ அம்மா கிட்ட தான் கேட்கணும். சரிம்மா, நீ அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் ஒண்ணு விடாம எடுத்து வச்சிரு. சரி மாமா. எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். சரி மாமா. அசோக், உன் நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்கு வித்யா வரணுங்கிற? அவ வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. இல்ல, அவ வரதா நல்லது. புரியாம பேசாத அசோக், அவளை பார்த்தாலே ஸ்வேதா டென்ஷன் ஆயிடுவா. நல்ல நாள் அதுவும் அவளையே வெறுப்பேத்தணும். ஐயோ நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வித்யா வந்தே தீரணும்னு அடம் புடிச்சிட்டு இருக்கிறதே ஸ்வேதா தான். எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு நேத்து நைட்டே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டா. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்களே அவகிட்ட கேட்டுக்கோங்க. ஹலோ. என்னம்மா நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? யார் பேசுறது? யாரா இருந்தா என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேட்கறது ஒரு தப்பா? இல்ல புரியல, நீங்க யாரு? திரும்ப திரும்ப அதைத்தானே கேட்கற. சரி அதை விடு. உன் தங்கச்சி பேருக்கு ஒரு கொரியர் அனுப்புனே, அது வந்து சேர்ந்துச்சா பத்திரமா?
உங்க அம்மா பாத்துட்டாங்களா?